தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குரிய ஆன்லைன் அப்ளிகேஷன் 20ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி நாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு காலேஜில் நேரடியாக போயிட்டு தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கொரோனா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக, அதனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே டைமில் கூடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லா ப்ராசஸும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், வெப்சைட்டில் போனதுக்கப்புறமா தான் எல்லா ப்ராசஸும் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வகையான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் காலேஜ் செலெக்ஷன் இருக்கும், உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன காலேஜ் வேணுமோ அது, அடுத்ததாக 4வதாக வந்து பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணணும், ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 5 ப்ராசஸ். இந்த 5 ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கிரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்பாங்க, அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அது ஜென்ரேட் ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ண ஓடிபி வரும், ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிந்த பாஸ்வேர்டு, மறக்காத பாஸ்வேர்டாக கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகலாம். அது ரெட்ரோய் பாஸ்வேர்டு உங்களோட மெயில் அடிக்க வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறக்காத பாஸ்வேர்டை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடியில் அந்த லிங்க் வந்திருக்கும், உங்கள் பாஸ்வேர்டோட லிங்க் வந்திருக்கும், வெப்சைட்டோட லிங்க். திரும்ப அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்கள் மெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபில்லிங் வந்து வரும். அந்த ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணும்பொழுது அதில் ஏற்கனவே நீங்கள் வந்து உங்கள் பேர்லாம் கொடுத்துட்டீங்க இல்லையா, அதனால் திரும்ப போய் உங்கள் பேர் கொடுக்குற ஆப்ஷன் அதில் வராது, அதை நீங்கள் எடிட்லாம் பண்ண முடியாது, அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே அப்பா பேர், அப்பாவோட தொழில் என்ன, என்ன கேட்டகரி, உங்களோட கேட்டகரி என்ன, அதில் நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் +2 மார்க் என்ன, 10th மார்க் என்ன, எப்போ படிச்சிங்க, எந்த ஊரில் படிச்சிங்க, உங்கள் அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயிலையுமே அதில் க்ளீனாக ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே வருவாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும், தவறாமல் மறக்காமல் எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதில் பார்த்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். சின்ன தப்பு வந்தாலும் திரும்ப கரெக்ஷன் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காம தெளிவாக நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே டவுட் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். எந்த இடத்துல டவுட் வருது நமக்கு பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் செலெக்ஷன். இந்த காலேஜ் செலெக்ஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க, அந்த காலேஜில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா எல்லா கோர்ஸுமே வரும். அதில் ஒரு காலேஜுக்கு நீங்கள் வந்து 3 கோர்ஸ் வீதம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு காலேஜுக்கு 3 கோர்ஸ் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அடுத்த 2வது காலேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 கோர்ஸ் பண்ணலாம். 3வது காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கோர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். எத்தனை காலேஜ் வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஆனால் ஒரு காலேஜுக்கு 3 கோர்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜில் செலக்ட் பண்ணி ஒரு 3 கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் காலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 2வது நீங்கள் அடுத்த காலேஜ் செகண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா சார்ஜ் ஆகும். 3வது காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு 3 கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 50 ரூபா, அதாவது ஒரு காலேஜுக்கும் 50 ரூபா, இது கோர்ஸுக்கு 50 ரூபா அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிரும். 2வது காலேஜுக்கு ஒரு 50 ரூபாயும் 3வது காலேஜுக்கு 50 ரூபான்னு சொல்லி செலக்ட் பண்ணுற ஒரு காலேஜுக்கும் 50 ரூபா 50 ரூபான்னு ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இது இமிடியேட்டாக கட்டணுமா சார்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்கள் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் வரீங்க இல்லையா, அந்த டைமில் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கூடவே நீங்கள் எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது இதுக்கும் 50 ரூபா 50 ரூபான்னு எடுத்துகிட்டு மொத்தமாக டோட்டலாக அமௌண்ட்ஸ் கட்ட சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது என்னால் தனியாக பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை திரும்ப போட்டு அந்த ப்ராசஸ் படி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இதுவும் சரி வராது நீங்கள் நினச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் சென்டர்ஸ் ஒரு 32 சென்டர் 35 சென்டருக்கு மேலே வச்சுருக்காங்க இதுக்காகவே. அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நேரடி அந்த ஹெல்ப் சென்டருக்கு போயிட்டு அங்கே உட்காந்து அவங்க முன்னாடியில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரலாம். அது ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியும் இல்லையா உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் வேணும்னு சொன்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வழிகள் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா. இது இல்லாமல் ஹெல்ப் சென்டர் வெளியில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே நீங்கள் போய் உங்களோட இதை எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் தவறாமல், ஒரு சின்ன தவறு இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து சரியாக பண்ணுங்கள். சரியாக பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. சார் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ இந்த மாதிரி பண்ணலாமா, கரெக்ஷன் பண்ணலாமா, இந்த மாதிரி டவுட் நமக்கு வரவே வராது. அதனால் தெளிவாக நம்ம பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.